காதோடு தான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு காதோடு தான் நான் பேசுவேன். நான் உங்களுடைய ஹோஸ்ட், உளவியல் ஆலோசகர் ராஜராஜேஸ்வரி. இந்த நிகழ்ச்சி லைவ் நிகழ்ச்சியாக பெப்பர்ஸ் டிவி ஸ்டுடியோலேருந்து உங்களுக்கு ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சி. ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம். என் பேர் பூபதி, நான் விழுப்புரத்துல இருந்து கால் பண்றேன். விழுப்புரம், சொல்லுங்க பூபதி. ஆக்சுவலி மேம், எனக்கு ஒரு ஒரு ஆக்சுவலி இது பிரச்சனையா எனக்கு தெரியல, அது எப்படி சால்வ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இப்ப வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மேம். சரி, என்ன ஏஜ் உங்களுக்கு? எனக்கு 23. லவ் ரிலேட்டடா கேட்கலான்னு கால் பண்ணிருக்கேன். ஓகே, நீங்க படிச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு காலேஜ்ல பார்ட் டைம் லெக்சரரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே, சொல்லுங்க. ஆக்சுவலி என்ன மேம், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கேர்ள்ஸும் இருக்காங்க, பாய்ஸும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. குட். இப்ப என்ன ப்ராப்ளம்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பசங்க எல்லாம் அவங்களோட லவ் ஃபெயிலியர் பத்தி சொல்லும்போது நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கவுன்சிலிங் மாதிரி நீங்க பண்ற விஷயத்த என்னால முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்களை வெளியில வர வச்சிருக்கோம். ஒரு மோர் தென் 10. வெரி குட், வெரி குட். இப்ப அதே மாதிரி எனக்கு கேர்ள்ஸும் இருக்காங்க, அந்த மாதிரி எனக்கு இவனை விட இவன் பெஸ்டா இருக்கான், சோ நான் இவனை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு கேட்கும் போதும் நம்ம ஃப்ரெண்டு தானே, சோ அப்படின்ற மாதிரி எப்பயுமே பெஸ்ட் நோக்கி தானே போறது நம்மளோட நேச்சரா இருக்கு. சோ அதுக்கும் ஐடியா கொடுத்துருக்கேன். இப்ப என்ன ப்ராப்ளம்னா, இதெல்லாம் ஏ லெவல்ல நடந்துருமோன்னு பயமா இருக்கு மேம். அடுத்தவங்களுக்கு கொடுத்த இதெல்லாம் நம்ம லெவல்ல நடந்துருமோன்னு பயமா இருக்கு. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு. ஏன் நீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க? அவங்களுக்கு வந்து பெஸ்ட்ன்றதுக்காக போகணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க ஏன் அவங்களை என்கரேஜ் பண்ணீங்க? இல்ல, அவங்க இப்ப எந்த கேர்ளுமே ட்ரிங்க் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பசங்க ஒரு மாதிரி சந்தேகப்பட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு இருக்கும்போது நம்ம ஒரு அக்கா தங்கச்சிக்கு மாதிரி ஒரு பையனை பாத்துட மாட்டோம்ல. சரி, அது அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்து நல்ல ரிலேஷன்ஷிப் போறதுக்கு கைட் பண்ணா அது தவறு இல்ல. இல்ல, இப்ப பினான்சியலா வந்து நான் வந்து இல்ல, அவன் வந்து ஸ்ட்ராங், அவன் வந்து பினான்சியலா இது கிடையாது, சோ அவனை இது பண்ணிக்கிட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் வேணும். நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது சிங்கிள் பெட்ரூம்ல ஆரம்பிக்கணுமா, டபுள் பெட்ரூம்ல ஆரம்பிக்கணுமா, பங்களால ஆரம்பிக்கணுமா, இந்த கனவுகள் எல்லாருக்குமே இருக்கும். சோ அந்த கனவுகளுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம ஆட்களை தேடும். இம்மெச்சூர் வயசுல நம்ம ஒரு 16-17 வயசுல இதெல்லாம் யோசிக்காம பண்ணிடுவோம் மேம். ஒரு 22-23 வயசு வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி யோசிக்க ஆரம்பிப்போம். சோ அதுக்கு ஒரு இது நம்மளுடைய எண்ணங்களும் கருத்துக்களும் வயசுக்கு ஏத்த மாறிக்கிட்டே இருக்குல்ல. கரெக்ட், கரெக்ட். சரி, ஓகே. சரி, என்னன்னா இது மாதிரி கேர்ள்ஸ் நான் நிறைய பேர் பாக்குறேன். ஆக்சுவலி இப்ப நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நான் கேர்ள்ஸ் இது மாதிரி நிறைய பேர் ஏமாத்திட்டு போறத பாக்குறேன். அதை நீங்களே ஏமாத்துதல் சொல்றீங்களே. இப்ப உங்களுக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கு. இப்ப நீங்க தான் வந்து சொன்னீங்க, அதாவது என்னன்னா வரும்போது ஏமாத்துறதா பாக்குறேன். அதுதான் தவறு. இப்போ இப்ப நம்ம எல்லாருமே அதுதான் நான் சொல்றேன். இப்ப கம்பாரிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, இப்போ நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தரோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான், ஒவ்வொருத்தரோட கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தி தான். சரியா? இப்ப வந்து ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒருத்தவங்க மூவ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற போது ஹெல்ப் கைடன்ஸ் பண்றதுங்கிறது வேற. இப்போ சில பேர் வந்து ஒரு ஜானின்னு ஒரு படம் வந்தது, அதுல வந்து ஒரு கேரக்டர் காட்டுவாங்க. அந்த கேரக்டர் வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறவங்களை பார்த்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி வந்து எப்பவுமே வந்து அவங்களோட சுயநலமா பாத்துக்கிட்டு அவங்க வந்து அப்லிஃப்ட்மெண்ட் ஆயிட்டே போகணும் அப்படிங்கறத மட்டுமே நினைக்கிற கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, பாய்ஸா இருந்தாலும் சரி, இந்த ஆட்டிடியூட் வந்து ராங். நம்ம எங்கேருந்து வரோன்றத பாக்கணும். சோ அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒருத்தங்களை உபயோகப்படுத்திக்கிட்டு அவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போறதுங்கிறது இட்ஸ் அ பேட் ஆட்டிடியூட். இட்ஸ் அ பேட் ஆட்டிடியூட். சப்போஸ் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது உங்களுக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அவங்க ரொம்ப ஏழை அப்படின்னா கூட, அப்ப அந்த நேரத்துல அந்த உதவி இல்லைனாக்கா நீங்க வந்திருக்க முடியாது இல்ல. சோ அந்த நேரத்துல உங்களை விட அவங்க பெட்டரா இருந்ததுனால தானே உங்களால கை கொடுத்தவங்களை நம்ம எப்படி வந்து தள்ளி விட்டுட்டு போலாம்? தார்மீகமா தவறு. சோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். தட் இஸ் நம்ம கைடன்ஸ் பண்ணும்போது அந்த மாதிரி பார்க்கணும். அப்படிலாம் இல்லாத சப்போஸ் சில இடத்துல என்ன இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்காது, இந்த மாதிரி இமோஷனல் இன்வால்மெண்ட் எல்லாம் இருக்காது. பட் சும்மா லைட்டா வந்து அப்படியே லவ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அவங்க என்ன ஸ்டேட்டஸ், என்ன படிக்க போறான், என்ன சம்பாதிக்க போறான், இந்த மாதிரி எதுவுமே தெரிஞ்சிருக்காது.
சோ அந்த மாதிரி காலகட்டத்துல வந்து ஒரு பெண் வந்து நல்லா படிச்சுட்டே போவாங்க, இந்த பையன் வந்து படிக்க மாட்டான், அரியர்ஸ் வச்சிருப்பான், இல்ல வேலைக்கு போக மாட்டான், ஒண்ணுமே பண்ண மாட்டான். சோ அந்த மாதிரி நேரத்துல அந்த பெண்ணுக்கு திடீர்னு வந்து ஐயோ நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கும் இந்த பையனோட போனா அப்படின்னு நினைச்சு நம்ம இது வந்து யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஓகே ஓகே, இப்ப நான் இதை எப்படி எடுத்துக்கிறது மேம், இது எனக்கும் நடக்கும் நடந்துருமோன்னு பயமா இருக்கு, இதை எப்படி? இப்ப நீங்க வந்து எப்படி பழகிறீங்கன்றத பொறுத்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எது ஒண்ணுமே இன்னும் ஒண்ணு நம்ம வச்சுக்கணும் மனசுல. இப்போ ஒருத்தருக்கு நம்ம உதவி பண்றோம் அப்படின்னா உதவி மட்டுமே பண்றோம். இப்ப நம்ம கண்டிஷன் வச்சு உதவி பண்றோம் அப்படின்னாக்கா அப்ப அதை வந்து மற்றவங்களும் புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து நல்லா வாழணும்னு ஆசை இருக்கு, நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு, அது நீங்க சம்பாதிக்கணும்னு இருக்கா இல்ல உங்களுக்கு வரப்போற கணவர் சம்பாதிக்கணும்னு இருக்கா? மேம் லைஃப்ல என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஈக்குவலா கஷ்டப்பட்டா எங்க ரீச், ஐ மீன் என்ன ஹைட்ஸ் நம்ம ரீச் ஆகலாம்? இல்ல இப்போ ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறது அப்படிங்கறதுலாம் வந்து ஓகே தான், பட் ஆனா இப்போ வந்து மத்தவங்க எவ்வளவு சம்பாதிக்கணும்னு நம்ம கனவு வைக்கிறது வந்து நம்ம கையில அது கனவு தான். மத்தவங்க வந்து என்ன, நீங்க உங்க வாழ்க்கை மட்டும்தான் உங்க கையில, நீங்க அந்த சம்பாதிக்கிறதெல்லாம் பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க முடிவு பண்றதுதான் அவங்க அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ அவர் வந்து ஒரு காரணத்துக்காக அவர் வந்து இது எனக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாப்பியா இருக்காருன்னா அப்ப அத நம்ம வந்து குறை சொல்வதற்கு நமக்கு எந்த உரிமையுமே கிடையாது. அவரையும் கூட வச்சுக்கணும், அப்ப அது மாதிரி உங்களுக்கு வாழறதுக்கு பிடிக்கலையா? அந்த மாதிரி எனக்கும் பிடிக்குது மேம், பட் எங்க வீட்டுல எங்க மம்மி என்னன்னா அதெல்லாம் வேஸ்ட் அந்த மாதிரி. மம்மி எல்லாம் விட்டுடுங்க, சரி எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. நான் கூட சொல்வேனா இருக்கும், பாரு உன் புருஷன் வந்து உன்னோட கம்மியா சம்பாதிக்கிறான், நீ ஏன் இப்படி கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு நான் எல்லாருமே உலகத்துல சொல்லுவாங்க. உலகத்துல நாலு பேர் நாலு விதமா சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் என்ன நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்னும் இது இருக்காது இல்லையா மேம்? இல்ல உங்களுக்கு அது எதுக்கு உங்களுக்கு வலிக்கணும்னு சொல்றேன். சரி மத்தவங்க அபிப்பிராயம் தான் அப்ப உங்களுக்கு முக்கியமா? உங்க மத்தவங்க மத்தவங்களுக்காக தான் நீங்க வாழ்றீங்களா? சரி உங்க உங்களுக்கு வந்து உண்மையான அன்பு இருந்ததுன்னா, ஏன்னா இப்ப உங்களை மாதிரி காம்ப்ளிகேட்டட் பர்சனாலிட்டி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து திருப்திங்கிறதே லைஃப்ல கொண்டு வர முடியாது. இப்ப இவருன்னு கிடையாது, இன்னொருத்தர் கூட வாழும் பொழுது கூட இந்த மாதிரி சபலப்பட்டுட்டே இருந்தானாக்கா வாழ்க்கையில வந்து உங்களோட வேல்யூஸ் அப்படிங்கறது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, வேல்யூஸ்ங்கிறது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நம்ம வந்து உறவுகள்ல நம்ம வந்து அன்பை பார்க்க முடியாது. அந்த வேல்யூஸ்க்கும் அன்புக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம வேல்யூஸ்ன்றது வந்து நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம பொருள் ஈட்டணும், அதை எப்படி ஈட்டணும், எதுக்காக நமக்கு எதுக்கு பொருள் வேணும், அதை எப்படி ஈட்ட போறோம், இந்த ரெண்டு கேள்வி வை அண்ட் ஹவ், அதுதான் வந்து நமக்கு மணியை பற்றின ஒரு புரிதலை நம்மளுக்கு கொடுக்கும். சில பேர் நிறைய ஆசைப்படுவாங்க, ஒரு வீடு சரி, அடுத்தது ரெண்டு வீடு, அடுத்தது மூணு வீடு, எதுக்கு அத்தனை வீட்டில் நம்ம இருக்க போகிறது இல்லை. ஸோ அது மாதிரி ஒரு அளவுக்கு மேலே போனோம்னா கூட ரொம்ப ரொம்ப எனக்கு 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 எனக்குனாக்கா அப்போ அந்த வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு அளவே வாழ்ந்துட்டே இருக்க வேண்டியதுதான். உறவுகள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ உறவுகள்ன்றதும் வந்து முக்கியம் அப்படிங்கிற போது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதும் இருக்கும், விட்டு கொடுக்க வேண்டியதும் இருக்கும், தனித்தன்மைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மற்றவங்க மேலே பழி போடாதீங்கம்மா, அம்மா சொல்கிறாங்க அடுத்தவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி பழி போடாதீங்க. உங்களோட உண்மையான இது வந்து என்னங்கிறத நீங்கள் குரல் என்ன சொல்லுதுங்கிறத உற்று கவனிங்க. ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் உங்கள் எப்படி கல்யாணம் பண்ணாலும் நீங்கள் உங்கள் அம்மாவை குறை சொல்வீங்க. அதாவது இப்போ நீங்கள் லவ்வரையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாலும் நீ எனக்கு நல்ல புத்தி சொல்லலை, என்னை விட கம்மியாக சம்பாதிக்கணும்னு வந்து நீ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், பாரு நான் இன்னைக்கு எல்லாரும் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்காங்க, நான் இந்த மாதிரி இது பண்ணேன்னு மிங்க. சரி நீ வந்து இவனை விட்டுடு வேற யாருன்னு நல்லா கல்யாணம் பண்ணிக்கோனாலும் எங்கள் அம்மா அப்படி சொல்கிறாங்க அப்படின்மிங்க. ஓகே, ஸோ இப்போ உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு பழி போடுறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டாங்க, அது ராங் ஆட்டிடியூட்மா, சரியா? ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலிங் போங்க, அவரை கூட்டிகிட்டு ஒரு கவுன்சிலிங் போங்க. ஸோ இது வந்து ஒரு விதமான நீடினஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ நீடினஸ்ங்கிறது வந்து ராங், மற்றவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம், உங்ககிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம், பட் மற்றவங்கக்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. மற்றவங்கக்கிட்டேருந்து நம்ம வந்து குணங்கள் தான் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், அந்த குணங்களை தான் நம்ம எதிர்பார்க்கணுமே தவிர பொருட்களோ மற்ற விஷயங்களோ நம்ம எதிர்பார்க்க எதிர்பார்க்க அவங்க கொடுக்கலன்ற போது நம்மளுக்கு ஏமாற்றம் வரும். இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்கம்மா. ஹலோ ஹலோ, அவங்க கால் கட் ஆயிடுச்சு. ஸோ இந்த காதல் அப்படிங்கறதுல வரும் பொழுது
இந்த நீடினஸ் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்குள்ளே அது இருக்கா, மற்றவங்களுக்கு அது இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நீடினஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ எல்லா உறவுகள்லையுமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கறது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எதிர்பார்ப்புகள் இல்லாத உறவுகளே கிடையாது. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருக்கக்கூடிய உறவுகள் வந்து வெறும் பயாலாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் தான். அதாவது வந்து ஒரு அம்மா அப்பாவுக்கு குழந்தைகள் மேலே இருக்க வேண்டியது, ஒரு குழந்தைகளுக்கு அம்மா அப்பா மேலே இருக்க வேண்டியது, சிப்ளிங்ஸ் உறவுகள், இது மட்டும்தான் வந்து எதிர்பார்ப்புகள் இல்லாத உறவுகளாக இருக்க முடியும், இருக்கணும். மற்றபடி நாமளா கொண்டு வந்துக்கிற உறவுகள் எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நட்புகளாகட்டும், லைஃப் பார்ட்னர்ஸ், இது எல்லாமே அது கட் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு காலர் இப்போ லைன்ல இருக்காங்க. ஹலோ, ஹலோ, ஆ சொல்லுங்கம்மா. மேடம், நான் சசிகலா பேசுறேன் மேடம். சொல்லுங்க சசிகலா. என்ன வீட்டுக்காரு, கொஞ்சம் உரக்க பேசுங்க. இல்லைங்க மேடம், உங்க ப்ரோக்ராம் தான் பாத்துக்கிறேன் மேடம், அதான் அதனாலதான் டிவி பாத்துட்டு பேச முடியல மேடம். டிவி சின்னதாக்கிடுங்க, வால்யூம் சின்னதாக்கிடுங்க. உங்க பிரச்சனையை மட்டும் என்னன்னு நீங்க பகிர்ந்துக்கலாம். இந்த நிகழ்ச்சியோட மறு ஒளிபரப்பு சாட்டர்டே அன்னைக்கு வருமா சொல்லுங்க. அதாங்க மேடம், இந்த மாதிரி வந்து லவ் பண்ணி தாங்க மேடம் கல்யாணம் பண்ணேன். சரி, அவர் வந்து அதை குடிச்சிட்டு வந்து ராவடி பண்றாரு மேடம். அது இல்லாம ஒரு சைக்கோ மாதிரி பேசுறாரு மேடம். எத்தனை வருஷம் ஆச்சு திருமணம் ஆகி? ஒரு வருஷம் ஆகுதுங்க மேடம். ஒரு வருஷம் ஆச்சு. தெரியாதா மேடம், ஒரு வாரம் தான் பார்த்தோம் மேடம், ரெண்டாவது வாரம் கல்யாணம் பண்ணிட்டாரு மேடம். ஒரு வாரம் தான் லவ் பண்ணீங்களா? ஆமா மேடம், அதான் எப்படின்னு தெரியல மேடம். அது இல்லாம எனக்கு ஒரு மாதிரியா, எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்குதுங்க மேடம். என்னமோ மனசுல நினைச்சதுதான் மேடம் நான் பண்றேன், ஆனா வந்து இப்ப எனக்கு வாழ்க்கை பிடிக்கலன்ற மேடம். நான் வந்து பெட்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் மேடம். சரி, என்ன வயசாச்சு உங்களுக்கு? எனக்கு வயசு வந்து 26 மேடம். அவருக்கு? அவருக்கு 32 மேடம். சரி, இப்போ உங்களுக்கு வந்து அவரு கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி குடிகாரரா இருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு, அதனால உங்களுக்கு வாழ பிடிக்கலன்னு தோணுது இல்லையா? ஆமாங்க மேடம். ஓகே, சோ நீங்க எப்படி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டீங்களா? இல்லைங்க மேடம், சும்மா அத வீட்லயே அத ஒரு கோயில கூட்டி போய் கல்யாணம் பண்ணாரு மேடம். சரி சரி சரி, இப்போ உங்க பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரியுமா இது நீங்க கல்யாணம் பண்ணது? எல்லாம் தெரியுங்க மேடம். இப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா? அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க மேடம். சண்டை எல்லாம் அத குடும்பத்துல எல்லாம் சண்டை வர செய்ய முடியும், நீ அங்கதான் இருக்கணும் அப்படின்றாங்க மேடம். அவர் வேலை போறாரா? வேலைக்கு போறாரு மேடம், ஆனா டெய்லியும் குடிச்சிட்டு வராரு மேடம். அதுதான் மேடம் ரொம்ப இதா இருக்குதுங்க மேடம். அதான் உங்க ப்ரோக்ராம் பாப்பேன் மேடம். சரி, நீங்க வந்து இப்ப உங்க உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுங்க. இந்த மாதிரி அவர் குடி பழக்கத்தை நிறுத்தினதுக்கு அப்புறம் நான் போய் வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மேடம். நீ போ கிளம்பு அப்படின்றாரு மேடம். ஆஹா, ஆனா வந்து இப்ப இவர் என் கூட வாழாம இப்ப வேற பொண்ணோட பேசிட்டு இருக்கிறாரு மேடம். அதுதான் உண்மை மேடம். அது வந்து மாத்துறதுக்கு என்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு வாரத்துக்குள்ளேவா? ஒரு வருஷம் ஆயிடுச்சு. சரி ஓகே, இப்போ நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இப்போ முடிவு மேடம், நீங்க காதல் பத்தி தான மேடம் இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க. ஒண்ணே ஒண்ணு கேக்குற மேடம், செக்ஸ்ல நான் வேலை பாக்குற இடத்துல ஒரு பையன் நான் வந்து அத விரும்பிட்டு இருக்கறேன் மேடம். பேரு சதீஷ் மேடம். சரி, அவருக்கு என்ன வயசு? அவருக்கு வந்து 27 வயசு மேடம். உங்களோட ஒரு வயசு பெரியவரா? ஆமாங்க மேடம். அவரு நானும் ஒரே இடத்துல தான் மேடம் வேலை பாக்குறோம். அவரு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். விவாகரத்து பண்றதுக்கு ரெடியா இருக்காரு இல்லையா? நீ போன்னு சொல்றாரு, வேண்டாங்கறாரு. சரி ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் அட் அ டைம் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்க கணவரோட விவாகரத்து பண்ணுங்க சரியா? முதல்ல உங்க ஸ்டேட்டஸ் வந்து சிங்கிள் ஸ்டேட்டஸ் ஆக்கிக்கங்க. அதுக்கப்புறம் இப்ப நீங்க பழகுறீங்க இல்லையா ஒருத்தர் கூட,
அவர் கூட குறைஞ்சது ஒரு ரெண்டு வருஷம் பழகுங்க. ஒரு ரெண்டு வருஷம் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாவே இருங்க. உங்களுக்கு ஒண்ணு வயசு கம்மி தான், 26-27 வயசு தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குங்க. மேடம் இப்ப வந்து இப்ப என்னன்னா இப்ப கல்யாணம் பண்ணி இப்ப வேறனோட இப்ப நம்ம பேசுறது தப்பு இல்லையா மேடம்? இல்ல அதான் இதை கல்யாணம் பண்ணிட்டு பேசுறதுன்றது தப்பு தான். கல்யாணத்தை நீங்க அந்த கல்யாணம் தான் ஒர்க் அவுட் ஆகலையே, அவரும் வேண்டாங்கிறாரு நீங்களும் வேண்டாங்கிறீங்க. சோ அந்த மேரேஜை நீங்க டிவோர்ஸ் பண்ணிடுங்கம்மா. அந்த மேரேஜ்ல இருந்து விலகி வெளியில வந்துட்டு நீங்க சம்பாதிக்கிறீங்கல்ல, நீங்க தனியா வீடு எடுத்து தனியா இருங்க. உங்க அம்மா வீட்டுக்கும் போக வேண்டாம். இல்ல ஒரு பிஜி அகாமடேஷன்ல போய் இருங்க. இருந்துட்டு இப்ப நீங்க யாரோ ஒருத்தர் காதலிக்கிறீங்களா, அவரை வந்து புரிஞ்சுக்குங்க, கரெக்டா புரிஞ்சுக்குங்க. அவர் கூட நல்லா பேசி அவர் கூட பழகி, ஆனா அந்த லிமிட்ஸ்ல இருக்கணும். பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்க கூடாது. பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்தானா திருப்பி அது கன்ஃபியூஷன் ஆயிடும். திருப்பி நம்ம வந்து உடல் உறவு பண்ணிட்டோம் அதனால கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணிடும். அதனால பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்லாம ஒரு காஃபி டேல மீட், ஒரு ஏதாவது ஒரு ஈவினிங்ல ஒரு பார்க்ல உட்காந்து பேசுறது, இல்ல ஒரு சினிமா போகிறது, பழகிறது, இந்த மாதிரி கொஞ்சம் பழகி பாருங்க. அவர் கூட ஒரு லிமிட்ஸோட வச்சு பழகி பாருங்க. ஸோ நம்ம வந்து ரெண்டு பேருக்கும் நல்லா புரிஞ்சு, ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு மேல நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்து நமக்கு வந்து நம்ம வாழ்க்கை எப்படி நம்ம வந்து குழந்தைகள் எப்போ பெற்றுக்க போகிறோம், என்ன மாதிரி வளர்க்க போகிறோம் அந்த குழந்தைகளை, இந்த மாதிரி உங்களோட இலக்குகள் என்ன வாழ்க்கையில், நான் எப்படி இருக்கணும், நான் திருமணம் குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் வேலைக்கு போகணுமா வேண்டாமா, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் பேசணும். அப்போ தான் அவரோட அபிப்பிராயம் என்ன, அவர் எப்படி வாழ்க்கையை பார்க்குறாரு, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். என்ன காரணத்துக்காக அவர் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளவு அவசரப்படுறாருன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்ல மேடம் இப்ப எனக்கு என்னன்னா சொல்லுங்க, நான் எதுக்கு கோச்சுக்க போறேன், நான் எதுவும் கோச்சுக்க மாட்டேன். இப்ப வந்து கல்யாணம் பண்ணி இப்ப வந்து ஒருத்தன் வந்து நான் எங்க வீட்டுக்காரர் முன்னாலேயே ஒருத்தன் கூட நான் கல்யாணம் பண்ணி இருந்தேன் மேடம். அவர் என்னன்னா அவர் ஒரு 2 வருஷம் என் கூட இருந்தார் மேடம். அவர் வந்து பாவடை ஒரு மாதிரி ஒரு டைப்பு மேடம். அவர் எப்ப சந்தேகப்பட்டா என்னை வேலைக்கு அனுப்பிட்டு வீட்டுல வந்து எனக்கு அதுல இருந்து சந்தேகம் மேடம். யாரு ஜென்ஸ் பார்த்தாலும் எனக்கு வந்து அப்படி எரிச்சலா வருது மேடம். இவனும் அவன மாதிரிதான் ஏன்னா நம்பிக்கை வர மாட்டேங்குது மேடம். அதுதான் சொல்றேம்மா, நம்பிக்கை வராம நீங்க எப்படி திருமணம் பண்ணிக்க முடியும்னு கேக்குறேன். அதுதான் மேடம் அந்த நம்பிக்கை வரதுக்கு நான் என்ன மேடம் இல்ல நான் எதா வந்து அத பயிற்சி ஹாஸ்பிடல்ல போய் பாக்கணுமா மேடம் எப்படி அப்படிங்க? இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட வாழ்க்கை இப்ப நான் கேக்குறேன். நான் நீங்க முதல்ல வந்து உங்களோட கணவருக்கும் உங்களுக்கும் ஒத்து வரல, சரியா? அது உறுதியா உங்களுக்கு தெரியுது. அப்ப ஃபர்ஸ்ட் அத ஃபர்ஸ்ட் டிசிஷன் எடுத்து அந்த உறவுல இருந்து வெளியில வாங்க. அப்ப கொஞ்சம் உங்களுக்கு தைரியம் வரும் உங்க மேல. அடுத்தது நீங்க சம்பாதிக்கிறதுல நீங்க ஃபர்ஸ்ட் உங்க வாழ்க்கைய வாழுங்க. யார் காசு எனக்கு தேவையில்லை, நான் சம்பாதிக்கிறேன், என் வாழ்க்கையை என்னால வாழ முடியும் அப்படின்னு நீங்க வாழுங்க. அதுக்கப்புறம் உங்களை கல்யாணம் பண்ணிக்க வர்றவர் வந்து எதுக்காக உங்களை ஆசைப்படுறாரு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது அவரோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்க, உறவுகள் எல்லாம் முக்கியம். சும்மா வந்து ஒரு ஆணும் பெண்ணும் முச்சந்தில போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து ஒரு திருமணம் கிடையாது. இல்ல மேடம் இப்ப எனக்கு என்னன்னா இப்ப வந்து அடுத்தவன பொண்டாட்டிதான் இப்ப இவரு என்னை பாக்குறாரு மேடம். அதுக்குதான் நீங்க அடுத்தவன் பொண்டாட்டியா தானே இப்ப இருக்கீங்க. இப்ப அவங்க வீட்டுல ஒத்துக்குவாங்களா மேடம்? அதெல்லாம் வந்து இப்ப எனக்கு தெரியாதுமா. சரி அதுதான் நான் சொல்றேன். இப்ப வந்து 1x1 தான் போகணும். இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒருத்தரோட பொண்டாட்டியா இருக்கிற வரைக்கும் இன்னொருத்தர் மேல ஆசைப்படுறது, இன்னொருத்தர் கூட போய் பேசுறதுங்கிறது தவறு. அது வந்து நம்பிக்கை துரோகம். நீங்க நம்பிக்கை துரோகம் பண்றீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு நம்பிக்கை வரும்? நீங்க பண்றது நீங்க பண்றது சரி இல்லையம்மா. இப்ப நீங்க பண்றது சரியில்லை, அப்ப அதே மாதிரி இன்னொருத்தரும் பண்ணாங்கனாக்கா, அப்ப எல்லாருமே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டே இருந்தாக்கா அப்புறம் ஒருத்தர் மேல கை காமிக்கிறதுல நமக்கு என்ன தகுதி இருக்கு? புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்க வந்து ஒருத்தரோட உங்களுக்கு ஒரு கணவர் இருக்காரு, அவர் சரியில்லை, உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த உறவு விட்டு வெளில வந்துடணும். அந்த உறவுல இருந்துகிட்டே இன்னொருத்தவங்க கிட்ட நான் பேசுறேன், இன்னொருத்தவங்க கிட்ட எனக்கு அட்ராக்ஷன் ஆகுது, அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்றான், நான் இப்படி தாவட்டமா, இது என்ன ஹை ஜம்பா வாழ்க்கைங்கிறது?
சும்மா இங்க இந்த பக்கம் தாவறது இந்த பக்கம் தாவறது, நமக்கு ஒரு உறவுக்குன்னு ஒரு பொறுப்புகள் வேணாமா, ஒரு மரியாதை வேணாமா? அது எந்த உறவா இருந்தாலும் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. இப்ப இந்த உறவு வந்து ஒத்து வராத உறவுன்னா கூட அதை எப்படி முடிக்கணும்னு கத்துக்கணும், அதுதான் அடல்ட் மைண்ட். இந்த உறவு ஒத்து வரலையா, அப்போ அதை அதை வெட்டி வெட்டுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். சரிங்க மேடம், இப்ப இப்ப எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு மேடம், அவரு மேல எனக்கு வந்து பார்த்தாலும் எரிச்சலா வருது மேடம், சந்தேகப்படுறேன். விருப்பம் இல்லங்கிறீங்கல்ல, அவருக்கும் விருப்பம் இல்ல 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 மேடம். எனக்கு என்னன்னா, இப்ப இவர் மேல நான் லவ் பண்ணி தான் மேடம் கல்யாணம் பண்ணேன், எனக்கு வந்து இவர் எனக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேடம். ஆனா அவரு வந்து அக்கம் பக்கவங்க என்கிட்ட எல்லாம் சொல்லி குழப்பறாங்க மேடம். உங்க புருஷன் வந்து அக்கம் பக்கம் பார்த்து லவ் பண்ணா கூட அது தவறே கிடையாது, ஏன்னா நீங்களும் இப்ப இன்னொருத்தர லவ் பண்றீங்க. அதனால நீங்க பண்ற தவற தான் நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க அவர் மேல. நீங்களும் தான் இப்ப எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சிருக்கீங்க. இப்ப உங்க கணவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்குன்னா, தட் இஸ் திருமணம் தாண்டிய உறவு உங்க கணவருக்கு இருக்குன்னா, உங்களுக்கும் தான் திருமணம் தாண்டிய உறவு இருக்கு இப்ப. அப்புறம் நீங்க எப்படி அவரை தவறுன்னு சொல்ல முடியும்? இல்ல அவர் உங்களை தவறுன்னு சொன்னா உங்களுக்கு ஏன் கோபம் வருது? சரியா? சோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க ஒழுங்கா ஒரு உறவுகள்ல எப்படி இருக்கணும்ங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும்.